நீ கைய பிடிச்சு அப்படி ஜயதசமி திருநாள் இன்னைக்கு இன்னும் பழமை மாறாம குழந்தைகளை பள்ளியில சேர்க்கிறதுக்கு அந்தந்த குரு தட்சிணை கொடுக்குற மாதிரி வந்து தட்டில் பழங்கள் வச்சு 101 ரூபா அதுக்கு ஒரு தட்சிணை வச்சு பழங்கள் நிறைய இனிப்புகள்லாம் கொண்டாந்து கொடுத்து இன்னும் ஒரு சிலர் வந்து ஆடைகள்லாம் கொண்டாந்து கொடுத்து ஒரு குரு தட்சிணையாக கொடுத்து பிள்ளைகளை பள்ளியில் சேர்த்து வாழை இலையில் வந்து நெல் பரப்பி அந்த இடத்துல வந்து நெல் மூலமாக எழுத வச்சு இன்னும் நம்முடைய தமிழ் பண்பாட்டினுடைய வேர்கள் அப்படியே இருக்குது அப்படிங்கிறதுனுடைய பழமை மாறாமல் இன்னும் நம்மளுடைய தமிழ் மக்கள் அந்த பழமையை பாதுகாக்கிறாங்க, மரபை பாதுகாக்கிறாங்கிறது பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. குழந்தைகளை இந்த நாளில் சேர்த்தா அந்த கலைவாணியினுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட கலைவாணி முன்னால் அமர்ந்து நெல்லில் எழுதி அந்த பிள்ளைகள் எல்லாம் பெரியவங்கள்ட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதங்கள் வாங்குற அந்த காட்சியெல்லாம் பார்க்குறப்ப தமிழ் பண்பாட்டினுடைய மரபுகள் அதனுடைய வேர்கள் இன்னும் அப்படியே இருக்குது. பண்பாடு மாறாத ஒரு கல்வியை நம்முடைய தமிழ் சமூகம் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற அந்த பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர்கள் எல்லாம் வந்து இன்னும் அந்த மரபை கடைப்பிடிக்கிறாங்க. இவ்வளவு தொழில்நுட்ப காலத்துக்கு பிறகு என்னென்னமோ தொழில்நுட்பங்களில் மாறுதல்கள் நிறைய வளர்ச்சிகள் வந்துருச்சு, இருந்தாலும் அந்த வளர்ச்சிகளையும் தாண்டி வந்து தமிழ் பெருமக்கள் வந்து மரபு ரீதியாக தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்குறாங்க அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சிகளுடைய எதிர்காலம் கல்வியில் ஒளியாக வெளிச்சமாக இன்னும் நிறைய இந்த மரபுகளை எடுத்து செல்கிற தலைமுறையாக இந்த தலைமுறை இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஆசைப்பட்றோம். அந்த மரபினுடைய நீட்சியை வந்து இந்த பிள்ளைகள்கிட்ட மூத்தவர்கள் கற்றுக் கொடுக்குற பாங்கு இருக்குது. பிள்ளைகளை அவங்க மட்டும் இப்போ சேர்க்கலை, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்பா அம்மா அவங்களுடைய தாய் வழி தாத்தா பாட்டி தந்தை வழி தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு 10 பேர் வந்து அந்த பிள்ளைய வந்து நமக்கு வந்து குரு தட்சிணையெல்லாம் கொடுத்து நெல்லில் எழுத வச்சு அந்த அழகை பார்த்து பூரித்து எல்லாரும் அந்த பிள்ளைகளுக்கு அச்சத தூவி ஆசீர்வாதம் பண்ணி அந்த கல்வியினுடைய பயணத்தை தொடங்குகிற அந்த காட்சியை பார்க்குறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. உலகில் வேறெங்கும் நிகழாத ஒரு மரபுனுடைய பண்பாடு கல்வி சூழல் நம்முடைய தமிழகத்தில் இருக்குது அப்படிங்கிறதுல மகிழ்ச்சியாகவும் ரொம்ப மனநிறைவாகவும் இருக்குது.